உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ள கடற்படையின் மாபெரும் விமானம் தாங்கி கப்பல் ஐ என் எஸ் விக்ராந்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் கேரளாவின் கொச்சி கடற்படை தளத்தில் இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் ஐ என் எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பல் இந்திய கடற்படையில் இணைகிறது இருநூற்று அறுபத்தி இரண்டு மீட்டர் நீளமும் அறுபத்தி இரண்டு மீட்டர் அகலமும் ஐம்பத்து ஒன்பது மீட்டர் உயரமும் கொண்ட இந்த கப்பலை கட்டும் பணி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி தற்போது நிறைவடைந்துள்ளது இந்திய கடற்படையில் இணைய தயாராகியுள்ள கடற்படையின் இந்த போர்க்கப்பல் கொச்சி கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஐ என் எஸ் விக்ராந்த் என்ற பெயரில் ஏற்கனவே ஒரு விமானம் தாங்கி கப்பல் முன்பு சேவையாற்றி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியாவின் வெற்றிக்கு இது உறுதுணை புரிந்தது அதன் பிறகு அது பணியிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டது எனினும் கடற்படை மரபுகளுக்கு ஏற்ப புதிய கப்பலுக்கு அதன் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இதில் மிக் 29 கேரக போர் விமானங்கள் காமோ முப்பத்தி ஒன்று எம்ஹெச் அறுபது ஆர் பல்நோக்கு ஹெலிகாப்டர்கள் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட இலகு சண்டை விமானம் எல்சிஏ ஏஎல்ஹெச் ரக ஹெலிகாப்டர் ஆகியவை இடம்பெற்றிருக்கும் மணிக்கு இருபத்தி எட்டு கடல் மைல் தூரம் வரை வேகத்தில் செல்லக்கூடிய ஐஎன்எஸ் என் விக்ராந்த் ஒருமுறை எரிபொருள் நிரப்பினால் ஏழாயிரத்து ஐநூறு கடல் மைல் தொலைவு வரை பயணிக்கும் திறன் கொண்டதாகும் ஐஎன்எஸ் என் விமானம் தாங்கி கப்பல் இந்திய விமானப்படையில் இணைவதன் மூலம் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட மாபெரும் விமானம் தாங்கி கப்பலை வைத்துள்ள நாடுகளான அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனுடன் இந்தியாவும் இணைவது குறிப்பிடத்தக்கது